நட்ராஜன், நான் முரளி கார்த்திக் பேசுறேன். உங்களுக்கு கேக்குறதா? ஹாய், நான் கேக்குதுண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ், இவ்வளோ பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு ஆஸ்திரேலியா. ரொம்ப ஹாப்பிண்ணா, ஃபர்ஸ்ட் ட்ரிப். அதுவும் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு நல்ல டீம் கூட ஆடி ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூவில் இந்த மாதிரி சீரீஸ் வாங்குறது ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக ஃபீல் பண்ணுறேன். அதனால சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, நான் அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் வந்து யூ கேம் இன் டு த டீம் வருண் சக்கரவர்த்திக்கு பிளேஸில், இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப்பில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்தது இந்த ட்ரிப்பில்? இல்லைண்ணா, நான் எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணலண்ணா. என்னோடய ஒர்க்கை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். எனிவே நான் வந்து நெட் பூலராக தான் வந்தேன். ப்ளஸ் இங்கே சம் இன்ஜுரினால எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ண பார்த்தேன். ப்ளஸ் ஐபிஎல்ல நல்ல ஃபார்மில் இருந்ததுனால அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் இங்கேயும் எல்லோரும் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நல்லா மோட்டிவேட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறையா நல்லா பண்ணணும்னு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுண்ணா. ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் சொல்கிறீங்க தட் நான் நெட் பூலராக வந்தேன், இங்கே எனக்கு சான்ஸ் கிடச்சிது. பெரிய சான்ஸ் அது, இந்தியன் டீம் விளையாடுறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு ஐபிஎலோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிட்டு போயிருக்கீங்க அங்கே. என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தது போலிங் போடும்போது? அங்கே என்ன லெங்க் போடணும், நிறையா பேர் நிறையா இது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் என்ன ஃபீலிங்கோட போனீங்க போலிங் போடும்போது? என்னோட ஸ்ட்ரென்த்து தான் ஃபஸ்ட்டு, நான் என்னோடய ஸ்ட்ரென்த் எப்பவுமே நான் நம்புவேன்னா ஃபஸ்ட்டு என்னோடய அந்த கட்டர்ஸ் அந்த ஏர்கர் வந்து ரொம்பவே பிலீவ் பண்ணேன். ப்ளஸ் என்னோடய இந்த விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அந்த என்ன விக்கெட் கீப்பர்கிட்டையோ இல்லை கேப்டன்கிட்டையோ கேட்பேன், இந்த விக்கெட் எப்படி இருக்குது, ஸ்லோவாக இருக்கா, இது இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் பண்ணி நான் போலிங் போட்டேன். ப்ளஸ் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் என்னோடய டெத் போலிங்க்கு, ஏர்கருக்கும் ஸ்லோ பாலுக்கும். ஸோ நான் எதுவுமே வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணலண்ணா. ஸோ நான் என்ன ஐபிஎல் பண்ணணும் அதை தான் இங்கேயும் பண்ண பார்த்தேன். ப்ளஸ் கிளியராக எக்ஸிக்யூட் பண்ண பார்த்தேண்ணா. நட்ராஜன், தட் இஸ் அ கிரேட் தாட் ப்ராசஸ் டு ஹேவ். நீங்கள் வந்து ஐபிஎல்ல வாட் எவர் யூ டிட் யூ வாண்டட் டு டூ இட் ஹியர். டெல் மீ சம்திங், நீங்கள் வந்து போலிங் போடும்போது விக்கெட் எடுத்தாலும் ஒரே ரியாக்ஷன், விக்கெட் எடுக்கலைன்னா அடிபட்டா கூட ஃபோர் போனால் கூட ஒரே, ரொம்ப காமாக இருக்கீங்க, அது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில்? இது நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னா, இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். ஸோ கிரிக்கெட் ஆரம்பித்ததுலேருந்து அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த அக்ரெசிவெலாம் எனக்கு வராது. ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேண்ணா, இது பெருசாலாம் எதுவும் இல்லைண்ணா. சீரியஸ்லி அதை ப்ளீஸ் மெயின்டைன் பண்ணுங்க நீங்கள். அதை தவிர தன்னோட ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுங்க, ஸோ தட் யூ பிளே ரியலி வெல் அண்ட் பிளே லாங் ஃபார் இந்தியா. தேங்க்ஸ் ஃபார் டாக்கிங் டு அஸ். Thank you. I think Harsha and Ajit, I think I'll have goosebumps now the way he spoke. Yeah. He says